வணக்கம் நேயர்களே, நெல்லை நெய்பர்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைக்கி நம்ம வீடியோவில் மாங்காய் சாதம் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த மாங்காய் சாதத்துக்கு அப்பளம், வத்தல், வறுவல் இந்த மாதிரி எல்லாமே சூப்பராக இருக்கும். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மாங்காய் சாதம் செய்ய தேவையான பொருட்கள் எடுத்து வச்சுருக்கேன், என்னென்னு பார்க்கலாம். ஒரு கப்பு ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன், இது நல்லா வடித்து ஆற வச்ச சாதம். ஒரு கிளிமூக்கு மாங்காய் எடுத்து வச்சிருக்கேன், இதை நல்லா லைட்டா தோல் பீலரை வச்சு லைட்டா சீவிடுங்க, ரொம்ப சீவ வேண்டாம், சீவிட்டு துருவி வச்சிருங்க. ஒரு குளிக்கரண்டி வேர்க்கடலை, ஒரு கால் மூடி தேங்காய், ஒரு ஸ்பூன் சால்ட்டு, நாலு காஞ்ச மிளகாய், கால் டீஸ்பூன் பெருங்காயப்பொடி, 1.5 ஸ்பூன் கடுகுளுந்தம் பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, கொஞ்சமா கருவேப்பிலை, கால் டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 1/12 முந்திரி பருப்பு. இப்ப எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம். ஒரு கடாய் வச்சிருக்கேன், இப்ப ஃபர்ஸ்ட் தேங்காய எண்ணெய் இல்லாம வறுத்துக்கலாம். தேங்காய் நல்லா வறுத்தாச்சு, இத தட்டுல மாத்திடலாம். ஒரு கடாய் வச்சிருக்கேன், இப்ப கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் காஞ்சிச்சு, இப்ப கடுகுளுந்தம் பருப்பு போட்டுடலாம். கடுகுளுந்தம் பருப்பு நல்லா வெடிச்சிச்சு, இப்ப கடலைப்பருப்பு போட்டுடலாம். வேர்க்கடலை போட்டுடலாம், கருவேப்பிலை போட்டுடலாம், இதோட முந்திரி பருப்பு போட்டுடலாம், மிளகாய் போட்டுடலாம், மஞ்சப்பொடி போட்டுடலாம், பெருங்காயத்தூள் போட்டுடலாம், உப்பு போட்டுடலாம், இதோட மாங்காய் போட்டுடலாம். மாங்காய் ரொம்ப வதங்கக்கூடாது, லைட்டாக வதங்கினா போதும். இதோட அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம சாதத்தை போட்டுடலாம், இதோட தேங்காயும் போட்டுடலாம். இப்போ நல்லா கிண்டி விட்டுடலாம். நம்ம மாங்காய் சாதம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி மாங்காய் சாதத்தை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.